பார்க்க போறோம். ஓகே ரைஸ். ஓகே ஷால் வி ஸ்டார்ட் சார்? எஸ். ஓகே மிரர் இமேஜஸ் இது வந்து டாபிக் வந்து டுடே டாபிக் இஸ் மிரர் இமேஜஸ் டுடே டாபிக் இஸ் மிரர் இமேஜஸ் கீழ்கண்ட படங்களில் இருந்து அவற்றின் கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு மாற்று விடயங்களிலிருந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் தமிழ்ல தான் இந்த வாட்டி கொடுத்துருக்கேன். கீழ்கண்ட படங்களில் இருந்து அவற்றின் கண்ணாடி பிம்பம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் மீன் பை மிரர் இமேஜ் கண்ணாடி பிம்பம். மிரர் இமேஜ்னா கண்ணாடி பிம்பம். கொடுக்கப்பட்ட நான்கு மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர்ல க்வெஸ்சனுக்கு நாலு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு ஆன்சர்ஸ்ல இருந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். கீழே ஒரு ஒரு இமேஜஸ் ரெண்டு இமேஜஸ் கொடுத்துருக்க பாருங்களேன். ஆப்ஜெக்ட் மிரர் இமேஜ். ஆப்ஜெக்ட பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு பொம்மை நிக்குது, நடுவுல ஒரு மிரர் இருக்கு. அப்படி போட்டா உங்க சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, அது மிரர். எதுனா இது ஒரு மிரர், நான் ஆரோல காமிக்கிறேன், இது ஆப்ஜெக்ட், இது ஒரு மிரர். அதனுடைய இமேஜ் நீங்களே வீட்டில் உங்க முகத்தை பார்க்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க போய் என்ன செய்வீங்க, உங்க முகத்தை கண்ணாடியில பாக்குறீங்க, சைட்ல வச்சு பாருங்க, உங்களுடைய இமேஜ் தெரியும். எப்படி தெரியுதுன்றத நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. மறுபடியும் இந்த நீங்க வந்து யூடியூப் வீடியோ மறுபடியும் நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே சார் வந்து யூடியூப்ல போடுறாரு, மறுபடியும் இந்த கிளாஸ் கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இன்னும் புரிஞ்சிடும். அது எப்படின்னு பார்ப்போம். நீங்க உங்க இமேஜையோ உங்க முகத்தையோ கண்ணாடியில பாக்குறது தான் மிரர் இமேஜ். சைட்ல வச்சு பார்த்து லெஃப்ட்ல வச்சு பார்க்கலாம், இல்ல ரைட்லயும் வச்சு பார்க்கலாம். லெஃப்ட்ல வச்சு பார்த்தா ரைட்ல தெரியும், ரைட்ல வச்சு பார்த்தா லெஃப்ட்ல தெரியும். அதுதான் இது வந்து மிரர் இமேஜை பொறுத்தவரைய ஒரு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட். இதை பாருங்க, நான் ஆரோல காட்டுறேன், இது கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட், இது மிரர், அதனுடைய இமேஜ் இது ஃபுல்லா. இதுதான் இட் இஸ் கால் மிரர் இமேஜ், அதாவது கண்ணாடி பிம்பம். நல்லா பாருங்க, இந்த கண்ணாடி பிம்பத்துக்கு கொடுக்கப்பட்ட படத்துக்கு வலதுபுறம் இடதுபுறமாகவும் இடதுபுறம் வலதுபுறமாகவும் மாறணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே மாற்றமே இருக்கக்கூடாது. வலது இடதாகணும், இடது வலதாகணும், அதான் சேஞ்சஸ் ஃபார் மிரர் இமேஜ். வாட்டர் இமேஜ நம்ம அப்புறம் பார்ப்போம். இதனுடைய க்வெஸ்சன்ஸ் அடுத்த க்வெஸ்சன் போலாம். மிரர் இமேஜ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ். இப்போ நிறைய கேபிட்டல் லெட்டர்ஸ் இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து மிரர் இமேஜ் தான். கீழே தான் கொடுக்க முடிஞ்சது எனக்கு டேபிளர் காலத்துல. மிரர்ல ஏ எப்படி தெரியும்னா அது கீழே இருக்கு பாருங்க. ரியல் இமேஜஸ்ல நீட்டா கொடுத்துருக்கேன் ஏபிசிடி. அதனுடைய மிரர் இமேஜை நான் ஆரோல காட்டுற பாருங்களேன், ஏபிசிடி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இசட் வரை கொடுத்துருக்கேன், இசட் வரை கொடுத்துருக்கேன். இப்ப ஏக்கு மிரர் இமேஜ் இப்படியேதான் இருக்கும். பிக்கு எப்படி இருக்குன்னு பாத்துங்க, சிக்கு ஆப்போசிட்ல போகுது, ரைட் வந்து லெஃப்ட் ஆகுது, லெஃப்ட் வந்து ரைட் ஆகுது. பிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட். சிமிலர்லி டி ஹெச்ல ஒரு சேஞ்சஸ் இல்ல, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சிலதுக்கெல்லாம் மிரர் இமேஜ் ஆஸ் இட் இஸ் வரும். ஐ ஜேக்கு பாருங்களேன் டைரக்ஷன் மாறி இருக்கு, கேக்கு டைரக்ஷன் மாறி இருக்கு, எல்க்கு டைரக்ஷன், எம் ஆஸ் இட் இஸ். சில அல்பாபெட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகாது, சிலது மாறும். ஓகேவா? என் மாறி இருக்கு, ஓ மாறாது, பி மாறி இருக்கு, கியூ மாறி இருக்கு, ஆர் எஸ் டி டிஆவே இருக்கு, யூ யூவாவே இருக்கு, விபிஆவே இருக்கு, டபிள்யூ டபிள்யூவாவே இருக்கு, எக்ஸ் எக்ஸாவே இருக்கு, ஒய் ஒய்யாவே இருக்கு, இசட் ஒண்டி மாறி இருக்கு. இப்ப நீங்க வீட்டுல போயிட்டு வீட்டுல உட்காந்து நீங்க இந்த என்னுடைய இமேஜஸ் நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி ஒரு ரஃப் ரோட்ல பாக்கணும். நீங்க அப்படி உங்களுக்கு புரியலையா, ஒரு ஏ ஒரு நோட்ல போடுங்க, ஒரு மிரர் சைட்ல வைங்க, அதனுடைய இமேஜ் தெரியணும். அந்த இமேஜ் என்ன ஷேப்ல இருக்குன்னு பாருங்க, இதே ஷேப்ல இருக்கும். இந்த ஸ்லைடை நீங்க வீட்டுல உட்காந்து எல்லா அல்பபெட்டுக்கும் போட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு அல்பபெட்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் வரும், இமேஜஸ்ல ரெண்டு க்வெஸ்சன் வரும். அல்பபெட்ஸ்ல ஒரு க்வெஸ்சன், இமேஜஸ்ல ரெண்டு க்வெஸ்சன் வரும். அதனால மூணு க்வெஸ்சனுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஐட்டம். அதனாலதான் தனியா ஒரு டேபிள் கலமே மிரர் இமேஜ் ஃபார் மிரர் இமேஜ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ். தென் வி ஆர் கோயிங் டு சீ ஃபார் தி ஸ்மால் லெட்டர்ஸ். வாட் இஸ் தட் மிரர் இமேஜ் ஆஃப் ஸ்மால் லெட்டர்ஸ்? இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் திருப்பி ஏபிசிடின்னு படிக்க தேவையில்லை, ஏ டு இசட் கிவன். ஓகே, ஏ பாருங்க எல்லாமே மேக்சிமம் டைரக்ஷன் லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட்னு ஆயிருக்கு. ஐ மட்டும்தான் ஐயா இருக்கு, எல் எல்ஆர் இருக்கு, எம் எம்ஆர் இருக்கு. எம்ல கூட ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, லெட் இட் பி அப் டு இசட். நீங்க வந்து இந்த யூடியூப்ல இந்த வீடியோ மறுபடியும் நீங்க யூ கேன் சீ திஸ் யூ திஸ் ப்ரோக்ராம் ஆஸ் அ யூடியூப் இன் ஃபியூச்சர்.
அப்ப பண்ணும்போது இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்களுடைய மிரர்ல வச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். இப்ப ஏ டு இசட்க்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸுக்கு எப்படி பிம்பம் மாறுது, அதாவது கண்ணாடி பிம்பம் மிரர் இமேஜ்னா. ஓகே, கண்ணாடியில பிம்பத்துல ஸ்மால் லெட்டர்ஸ் எப்படி மாறுது இசட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட். இதை அப்படியே வச்சுப்போம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சம்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஓ ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் சர்வேஷ். எஸ் ஏ ஆர் வி இ எஸ் ஹெச் சர்வேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கு பக்கத்துல ஒரு இந்த சர்வேஷ்ன்றது ஆரோல கட்டுற பாருங்க, ஆரோ மார்க் ஷோஸ் சர்வே. இந்த இந்த பிம்பம் வந்து கண்ணாடி வச்சிருக்கான்னு அர்த்தம். இதுல எல்லா டைரக்ஷனும் கண்ணாடி வச்சிருக்கேன். இதுல இந்த நாள்ல எது ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிக்கணும். சர்வேஷ் எஸ் எப்படி மாறி இருக்கும் நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். யாரா சார் எனிஸ் தார் ஃபார் திஸ் ஆன்சர் ப்ளீஸ் செக் இட் அண்ட் டெல் மீ சார். ஒன்னா ரெண்டா மூணா நாலா, நாலுல ஏதாவது ஆன்சரா இருக்கும். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்ல எது வர்றது கரெக்டா இருக்குன்னு பாக்கணும். யாருக்காரு ஆன்சர் தெரியுதா? எனிவன் இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ஆன்சர் இட் பை கிவிங் மியூட் அன்மியூட். ஓகே, யாருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், நானே சொல்லிடுறேன் பாருங்களேன். எஸ் கண்ணாடி பிம்பத்துல என்னவா மாறும்? இதோ இருக்கிற எஸ், இந்த எஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறும். ஏ வந்து என்ன ஆகுது ஆசிட்டிஸ் தான் இருக்கும். ஆர் மாறும், வி வராது, இ வந்து டைரக்ஷன் மாறுது, எஸ் மாறும், ஹெச் பாக்குறேன். இப்ப பாருங்க இதுல நான் என்ன சொன்னேன், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு வரணும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்க்கு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் வரணும்? ஹெச் வரணும். இதோ இருக்கிற இந்த ஹெச் தான் லாஸ்ட்ல இருக்கு. ரைட்ல இருக்கிறது இங்க வந்து வரணும், லெஃப்ட்க்கு வரணும். அதாவது வலது பக்கத்துல கடைசியில இருக்கிறது இடது பக்கத்துல ஃபர்ஸ்ட் வரணும், அவ்வளவுதான். ஹெச் இதுதான் கடைசி லெட்டர், இங்க ஹெச் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எது எதெல்லாம் ஹெச் வந்திருக்கு? மூணுல வந்திருக்குது, நாலுலயும் வந்திருக்கு. இப்ப ரெண்டு இந்த ரெண்டுத்துலயும் ஆன்சர் கிடையாது. ஒன்னுலயும் ஆன்சர் இல்ல, ரெண்டுலயும் ஆன்சர் இல்ல, மூணுல ஆன்சர் இருக்கு இல்ல நாலுல ஆன்சர். இது ரெண்டுத்துல ஆன்சர் இருக்கு, மற்றது ஏதாவது ஒரு லெட்டர்ஸ பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன? எஸ். எஸ் வந்து டைரக்ஷன் என்ன? ரைட் சைட பாத்துட்டு இருக்கு. இது ரெண்டுத்துலயும் பாருங்க, ஹெச்சுக்கு அப்புறம் இங்க எஸ் இருக்கா? இதுல எஸ் இருக்கு. இது என்ன சைட பாத்துட்டு இருக்கு? எஸ் ரைட் சைடு பாத்துட்டு இருக்கு. இங்க என்ன சைட பாத்துட்டு இருக்கு? லெஃப்ட் சைட பாத்துட்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல அடுத்து என்ன லெட்டர் கொடுத்துட்டான்? ஃபோர்த் ஆப்ஷன்ல இன் கொடுத்துட்டான். அதனால இது இதுவும் அவுட்டு. அப்ப ஒன் அவுட்டு, டூ அவுட்டு, த்ரீ அவுட்டு, ஃபோர் அவுட்டு. அப்ப ஆன்சர் என்னத்துல இருக்கு? த்ரீல தான் ஆன்சர் இருக்கு. தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் தேர்ட் ஒன். ஐ சீ த பாருங்க, இப்ப புரியும் பாருங்க. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க தெரியுதா பாருங்க? எஸ் 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 ஃபர்ஸ்ட் ஹெச் ஹெச் இருக்கு. எஸ் டைரக்ஷன் ரைட்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுது. இ வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுது. வி வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கு. ஆர் வந்து எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு? லெஃப்ட பார்த்துட்டு இருக்கு, இங்க ரைட்டை பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஏ ஆஸ் இட் இஸ் ஏ. எஸ் வந்து பாருங்க, இந்த எஸ் வந்து ரைட்டை பார்த்துட்டு இருக்கு, இந்த எஸ் வந்து லெஃப்டை பார்த்துட்டு இருக்கனால இதுதான் ஆன்சர். த தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ மிரர் இமேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ். இப்போ நீங்க இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரியல, ரைட்? ஓகே, வெரி குட். யூசிங் லெட்டர்ஸ் யூ கேனாட் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி, பட் இமேஜஸ் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். இப்போ லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல வரணும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரணும். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்றவங்க யாரா இருந்தா சார்ட்ட சொல்லி நீங்க கால் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இமேஜ் இஸ் கிவன். ஒரு பாருங்க, இதுல ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஆன்சர்ஸ் இருக்கு. நாலு ஆன்சர்ஸ்ல இதனுடைய ரைட் சைட்ல வர்ற மிரர் இமேஜ் என்னவா இருக்கும்? அவ்வளவுதான் கேள்வி. யாருக்கு ஆன்சர் பண்றதா இருந்தா பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸி தான் இந்த க்வெஸ்சன்ஸ். மூணு க்வெஸ்சன்ஸுமே ஈஸி தான். நீ இமேஜ் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். அதனால நீங்க இமேஜஸ் சார் 2 போடுறாங்க நிறைய பசங்க. 2 போடுறாங்களா? ஆமா. அப்புறம் வேற யாராவது எனி अदर ஆன்சர்? மேக்ஸிமம் எல்லாமே 2 தான் போ. ஆட்ஸ் போறாங்க, 2 போறானே பேர் நான் போறேன், நான் சொல்றேன்ன்றாங்க. ஓகே ஓகே. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க, இப்ப பாருங்களேன், நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவ் டு கெட் தி ஆன்சர் ஃபார் திஸ். இப்ப பாருங்க, இது என்ன கோணம்?
எத்தனை பக்கம் இருக்கு பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து பக்கங்கள் இருக்கிறனால இது ஒரு ஐங்கோணம். ஐங்கோணத்தினுடைய ஃபிளாட்டா இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன்ல இங்க ஃபிளாட்டா வந்துடுது. இந்த கார்னர் பகுதி லெஃப்ட்ல இருக்கிறது இங்க எங்க வந்திருக்கு, ரைட்ல வந்திருக்கு. இங்க லெஃப்ட்ல இருக்கிற கார்னர் பகுதி இங்க ரைட்ல வந்திருக்கு. இந்த பிளாட் பகுதி இங்க பிளாட்டாவே வந்தது. ஓகே, இங்க பாருங்க உள்ளார என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கோணத்தை பாக்குறோம். முக்கோணம் வந்து மிரரை பார்த்துட்டு இருக்கணும். ஓகேவா, இந்த கார்னர் ஷேப் வந்து ஒரு உச்சி வந்து எதை பார்த்துட்டு இருக்கு, மிரரை பார்த்துட்டு இருக்கு. அதனால இந்த உச்சி வந்து இதுவும் மிரரை பார்த்துட்டு இருக்கு. இங்க ரைட்ல இருக்கிறது இங்க என்ன ஆயிடுது, லெஃப்ட்ல ஆயிடுது. அதே மாதிரி இது என்னன்னு பாருங்க, இது இந்த இந்த படத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா பக்கமும் சமமா இல்லை, அதனால இது என்னன்னு சொல்லலாம். ஒண்ணு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், பேரலோகிராம் ஆர் ராம்பஸ் அப்படின்னா எல்லா பக்கமும் சமமா இருந்தா ராம்பஸ், அப்படி இல்லைன்னா பேரலோகிராம் அப்படின்றோம். இதுல என்ன வந்திருக்கு, பேரலோகிராம் வந்திருக்கு. பேரலோகிராம் இந்த டயக்ராம் பேர் என்ன பேருன்னா பேரலோகிராம். அப்ப இங்க என்ன வந்திருக்கு, இங்க பேரலோகிராம், இங்க இந்த இந்த உச்சி வந்து லெஃப்ட்ல இருக்கு, இங்க வந்து ரைட்ல வந்துருது. இங்க டவுன்ல பாருங்க, டவுன்ல ரைட்ல இருக்கிற உச்சி இங்க லெஃப்ட்ல வந்துருது. அதனால இந்த டயக்ராம் நம்பர் டூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தோஸ் ஹூ செட் த கரெக்ட் ஆன்சர், வெரி குட் ஃபார் யூ ஆல். தென் வி ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்த படத்தை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாமே. இது இந்த இன்னைக்கு வந்து லிமிட்டடா தான் க்வெஸ்சன் எடுத்திருக்கேன், அதனால நீங்க இட் இஸ் யுவர் சாய்ஸ் ஒன்லி. Now you can answer for this also. Get ready with that. See the diagram and get the images. இங்க இடது பக்கத்துல ஒரு படம் கொடுத்திருக்கேன், அதனுடைய மிரர் இமேஜ் எது, 1 2 3 4. இப்ப நீங்க ஆன்சர் பண்ணலாமே, மேக்சிமம் எதுல வருதுன்னு பாப்போமே. I will give few seconds. Quick, quick. ஒன்னா இல்ல ரெண்டா இல்ல மூணா இல்ல நாலா, நாலு ஆன்சர்ஸ்ல முதல் இமேஜுக்கு எது வரும், அப்படிதான் அவ்வளவுதான். என்ன சார் பட்டிருக்காங்க, யாராவது மேக்சிமம் தெரிஞ்சிருக்கா? மேக்சிமம் ஆன்சர் ஃப்ரம் யூ ஆல். ஓகே சார், ஏதாவது ஆன்சர் பண்ணிருக்காங்களா? Shall I say the answer for this? Sir, answer பண்ணிருக்காங்களா சார்? ஐயா நிறைய ஆன்சர் பண்றாங்க, யாரை அன்மியூட் பண்ணவா? யாராவது ஒரு ஆள் பண்ணுங்களேன். இந்த ஒரே ஒன்று சொல்லுங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சும்மா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஆ சரிங்க, ஒரே ஒரு ஆன்சர். கீர்த்தனா ரெடியா இருப்பா? கீர்த்தனா அன்மியூட் பண்ணிக்கோ. அடுத்து அடுத்து 6 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த டிப் வந்து ரைட் சைடு இருக்கு. சோ இதுல வந்து லெஃப்ட் சைடு வரும். ஓகே, லெஃப்ட் சைடுல டிப். 3 வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கு. இந்த ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கு. வெரி குட். அதான் தட்ஸ் ஆல். நவ யூ அண்டர்ஸ்டுட் ஐ திங்க் फ्रॉम யூ ஆல், யூ ஆர் தி ஒன் அமங் देम. ஓகே, வெரி குட். தோஸ் ஹூ ஹேவ் गिवन தி கரெக்ட் ஆன்சர், சீ சார் ஷல் வி செக் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே. ஓகே, இஸ்ன்ட் இட் சீ தட் Yes. One is the correct answer because 9 வந்து direction இங்க வந்து left side பாத்துட்டு இருக்கு, இங்க right side பாத்துட்டு இருக்கு. 6 வந்து இங்க right side பாத்துட்டு இருக்கு, இங்க left side பாத்துட்டு இருக்கு. 3 வந்து left side பாத்துட்டு இருக்கு, இங்க right side பாத்துட்டு இருக்கு. மேலும் அப்ஸ் அண்ட் டவுனா பார்க்கணும். இந்த இந்த ஃபுல் இது வந்து எலிப்ஸ். இந்த இந்த ஷேப் ஃபுல் ஷேப்புக்கு பேரு ரவுண்ட் கிடையாது, உள்ளா இருக்கிறது தான் சர்க்கிள், அதாவது வட்டங்கள். மூன்று ஒரு பெரிய வட்டம், ஒரு ரெண்டு ஓரமும் ஒரு சிறிய வட்டங்கள். அதே மாதிரி இங்க வந்துருது. இது வந்து நீள் வட்டம், அது பேர் எலிப்ஸ் பேர் இங்கிலீஷ்ல. எலிப்டிக்கல் ஆர்டர் அப்படின்ற மாதிரி எலிப்டிக்கல் சர்ஃபேஸ்.
அப்படின்ற மாதிரி இது ஒரு நீள்வட்டம், வட்டத்தை வந்து நீட்டா ரெண்டு பக்கம் எடுத்த நீள்வட்டம். அதனால இதனுடைய டாப் வந்து ரைட் சைட்ல இருக்கு, இந்த டாப் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. கரெக்ட் ஆன்சர். தேங்க் யூ. ஷால் வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இதுக்கு செக் பண்ணுங்க, இது கூட ஈஸியா தான் இருக்கும். பாருங்களேன், நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இது ஒரு இமேஜ், இது ஒரு கிவன் இமேஜ், இது ஒரு மிரர். ஆரோ லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருக்கு, அதனால ஆரோ எங்க வரணும்னு பாக்கணும். அதே மாதிரி சர்க்கிள் எங்க இருக்கு, சர்க்கிள் சர்க்கிளாவே தான் இருக்கும், நோ ப்ராப்ளம் சேஞ்சஸ். அப்போ இங்க ஒரு சதுரம் மாதிரி இருக்குது, சதுரமும் செவ்வகமும் ஏதோ ஒண்ணு. இங்க ஒரு செவ்வகமும் சதுரமும் அந்த ஹாஃப் ஷேடட்ல இருக்கு. ஓகே, இங்க ரைட் சைடுல என்ன ஆன்சர் வரும், யாரா இருக்கீங்களா? சார் 2 சொல்றாங்க. 2வா? இங்க பாருங்க, சரி செக் பண்ணலாமா? சரி செக் பண்ணலாம். இங்க வந்து லெஃப்ட் சைடுல பாத்துட்டு இருக்க யாரோ, 2ல வந்து ரைட் சைடுல பாத்துட்டு இருக்கு. சர்க்கிள் பார்த்தாரு, நோ சேஞ்ச், ஓகே நோ ப்ராப்ளம். இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு சதுரமா இல்ல செவ்வகமா இது ஏதோ ஒண்ணு இமேஜ்ல இருக்கு. இங்க ரைட் சைட்ல இருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ல இது ரைட் சைட்ல இருக்கு, இது லெஃப்ட் சைட்ல இருக்கு. அது வந்து லெஃப்ட் ரைட்னு மாறி இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் ஏன் வரல, இங்க வந்து ரெண்டு, இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து இது ரெண்டும் கிடையாது. ஏன்னா 3 கிடையாது, 4 கிடையாது. ஏன்னா ஆரோ எந்த பக்கம் பார்த்துருக்கு, லெஃப்ட் சைட்ல பாத்துருக்கு, கொடுத்த படத்துல லெஃப்ட் சைட்ல பாத்துருக்கனால ரைட் சைட்ல வர இமேஜுக்கு ரைட் சைட் பாத்துருக்கணும். அதனால 3 கிடையாது, 4 கிடையாது, ரெண்டத்தையும் ஒமிட் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் இது ரெண்டுத்துலதான் இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ ஆரோ வந்து இந்த ரெட் சைட் ரைட் சைட்ல பாக்குறது 1 இருக்கு, 2 இருக்கு. அப்படின்னு இமேஜஸ் உள் இமேஜஸ் பார்க்கும்போது இந்த படத்துல இருக்கிற இந்த ஷேடர் போர்ஷன் அப்படியே இருக்கு, மாறல, இங்க வந்து மாறி இருக்கு. அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் 1. பாருங்க, இப்போ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் செகண்ட் 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஷால் வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, செக் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சார் 2 சொல்றாங்க. கரெக்ட் சார், இருக்குமா கேக்குங்க, 2 சொல்றாங்க. 5வது கேள்விக்கா இல்ல, இப்ப 3 போறானு இந்த க்வெஸ்சனுக்கு. இந்த க்வெஸ்சன் 3 நான் போட்டு போட்டு ஒரு few seconds. சரிங்க, நல்லா செக் பண்ணி போடுங்க, 3 வருமான்னு பார்த்து. இந்த படத்தை பாருங்க, இந்த கொடுத்த படம் இது. இதுல ஒரு மிரர் கொடுத்துருக்கோம், மிரர் இமேஜ் என்ன வரும், இதே மாதிரி ஒரு படம் இங்க வரணும், ஒரு டப்பா வரணும். இங்க ரைட் சைட்ல இருக்கிறது இங்க லெஃப்ட் சைட்ல வரணும். எதுல வந்திருக்குன்னு பாருங்க, இங்க வந்திருக்கு. 3லயும் 4லயும் தான் ஆன்சர் இருக்கு. 3லயும் 4லயும் நல்லா பாருங்க, இங்க இருக்கிற ஷேடட் ட்ரையாங்கிள், இது அன்ஷேடட் ட்ரையாங்கிள், அதாவது நீளிட்ட ஒரு முக்கோணம், நீளிடாத முக்கோணம், நீளிடாத முக்கோணம் இடது பக்கம் இருக்கு, அது இங்க வரும்போது வலதுபுறம் மாறிடும். எதுல இருக்கு, 3ல இருக்கு, 4ல இருக்கு. அதே மாதிரி நீளிட்ட முக்கோணம் வந்து வலதுபுறத்துல இருக்கிறது, இங்க வந்ததுல இருக்கு, இடதுபுறம் இருக்கு. அப்ப 3லயும் 4லயும் தான் ஆன்சர் இருக்கு. மறுபடியும் பார்க்கணும், இந்த ஓவல், ஓவல் மீன்ஸ் நீல், எலிப்ஸ், நீள்வட்டம், ரெண்டுத்துலயும் ஒண்ணுதான். அந்த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் மூக்காட்டம் ஆக்ட் பண்ணுது, அதுவும் ஓகே. ஆனா நீங்க இங்க உள்ளார பாக்குற ரெண்டு கண்கள் மாரி இருக்கு, அததான் பாக்கணும். ஒன்னு ஷேடடா இருக்கு, ஒன்னு ஷேடடா இருக்கு. பாருங்க, ஒன்னு ஷேடடா இருக்கு, ஒன்னு அன்ஷேடட், அதாவது ஒரு சர்க்கிள் மட்டும் இருக்கு. இங்க பாருங்க, அதாவது ரிங் மாரி இருக்கு. இங்க பாருங்க, இங்க இது எங்க இருக்கு, ஷேடட் வந்து லெஃப்ட்ல இருக்கு, அப்ப இங்க ரைட்ல வரணும். அப்ப எது ஆன்சர், இங்க ஷேடட் போர்ஷன்ல இருக்கிற சர்க்கிள் இங்க லெஃப்ட்ல இருக்கிறது, இங்க எங்க வரணும், ரைட்டுக்கு வரும்போது ரைட்ல வரணும். அப்ப ஆன்சர் இஸ் 4th one is the correct answer. 4th one is the correct answer for this question. Question number 4, sorry, question number 5 la 4th option is the correct answer. Shall we go for the next? Inda padatha paarenga, ungalku easy a irukum. 6th question la enna kuduthirukanga, oru paper folding mari kuduthirukanga, adanudaiya image enna va irukum, paper folding mari kuduthirukanaala என்னவா இருக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த க்வெஸ்சன்ஸ். இன்னைக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும், உங்க யூ கேன் ஈஸிலி என்ஜாய் வித் த க்வெஸ்சன்ஸ். வெதர் ரைட் ஆர் ராங் யூ கேன் சே த ஆன்சர். செக் இட் அண்ட் டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ். ஐ வில் லெஃப்ட் டு யுவர் சாய்ஸ். ஐ வில் கிவ் ஃபியூ செகண்ட்ஸ். நல்லா பாருங்க, என்னுடைய இமேஜ் வந்து இங்க ரைட்ல வரணும், இங்க மேல எம்டி வந்து இங்க இருக்குது, இங்க வந்து டவுன்ல ஒரு
ட்ரையாங்கிள் ஷேடடா இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதாவது சதுரம் காலியா இருக்கு, இங்க ஒரு சாய் செவ்வகமேய செல்ல சாய் சதுரமும் சாய் செவ்வகம் தான் இது, இங்க சாய் செவ்வகம் சாய் சதுரம் அதாவது சரிவகம் அப்படின்னு அது இருக்கு. பாருங்க சாய் செவ்வகத்தை நம்ம சரிவகம்னு, சாய் சதுரம் இல்லை சாய் செவ்வகம் அதாவது சரிவகம்ன்றோம். இதுல எந்த சாய்ஸ், எனி ஆன்சர் ஃபார் திஸ் சார்? ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ? இங்க பார்த்த உடனே யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட். இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேடடா இருக்கு, அப்ப ரெண்டு கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆன்சர் எதுல இருக்கு? ஒண்ணுல இருக்கு, மூணுல இருக்கு, அஞ்சுல இருக்கு. ஓகே, இதுல இருக்கிற பிளேஸே இது இங்க இருக்கு, அதனால நாலும் கிடையாது. ரைட் லெஃப்ட் ஆகணும், லெஃப்ட் ரைட் ஆகணும் சொன்னேன், அதனால இங்க இருக்கிற என்ன டயக்ராம் இருக்கோ அதே இமேஜ் இங்க ஃபோர்ல இருக்கனால நாலும் கிடையாது. இப்ப எது எது கிடையாது? ரெண்டு கிடையாது, நாலு கிடையாது, ரெண்டும் கிடையாது, இந்த நாலும் கிடையாது. அப்ப ஒன்னுலயும் மூணுலயும் தான் ஆன்சர் இருக்கு. யார் சொல்றீங்க? சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்களா சார் யாராவது? ஒன்னுலயும் மூணுலயும் ஆன்சர் இருக்கு, எது ஆன்சரா வரும்? இதுல கூட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, அது என்னன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்ப ஒன்னு மூணா ஆன்சர் பாருங்க, மூணு மூணுலதான் அதே ஷேட் என்ன என்ன கொடுத்துருக்கு, சரிவகம் வந்துருக்கு. இங்க இருக்க சரிவகம், சரிவகம் வந்து ரைட் சைட்ல சாய்ஞ்சிருக்கு, இங்க லெஃப்ட் சைட்ல சாய்ஞ்சிருக்கு. சதுரத்துக்கு சேஞ்சஸ் இருக்காது, ட்ரையாங்கிள் முக்கோணத்துக்கும் ஷேடட் முக்கோணத்துக்கும் இது வந்து இந்த எம்டி போர்ஷன் எக்ஸ்டெண்டட் போர்ஷன் ஆஃப் த அதாவது நீட்டிக்கப்பட்ட இந்த முக்கோணம் வந்து வலதுபுறம் நீட்டிக்கப்பட்டிருக்கு, இங்க இடதுபுறம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அந்த கணக்குல பாருங்க, சாரி ஒரு நிமிஷம் ஓகே, இந்த ரெண்டு படத்துலயும் என்னன்னு பாருங்க, நீட்டிக்கப்பட்டிருக்குது என்ன இப்ப நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு, ஒன்னுலயும் மூணுலயும் இருக்குது, ஒன்லி மூணு இது வந்து ரைட் சைட்ல போயிடுது, இதே மாதிரி இருக்குது, ஆனா மேல் பாகம் மட்டும் கரெக்டா இருக்கு, கீழ் பாகம் முக்கோணம் சரியில்லை. அதனால ஆன்சர் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட், திஸ் இஸ் த தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன், ஏழாவது படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். யூ கேன் சே த ஆன்சர் ஃபார் திஸ், வெரி ஈஸி, ஈஸி டு ஃபைண்ட் இட் அவுட். இங்க பாருங்க, இந்த இசட் வந்து இப்படி இருக்குது, எந்த இசட், இசட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அம்புக்குறி வேற ரைட் சைட்ல பாத்துட்டு இருக்கு, சர்க்கிள் வந்து லெஃப்ட் சைட்ல பாத்துட்டு இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல லெஃப்ட் ரைட் ஆகணும், ரைட் லெஃப்ட் ஆகணும். ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் வாட், இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் யாரா சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஏழுக்கு, ஏழாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்க்க சொல்றதுக்கு யாரா ரெடியா இருக்காங்களா சார்? ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு ஆன்சர்ஸ்ல எதுவா இருக்கும் அப்படியே லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இங்க இசட் இந்த ஷேப்ல இருக்கு, லெப்ட பார்த்து ரைட் போயிருக்கு, இதுவும் லெப்ட பார்த்து ரைட் போயிருக்கு, அதனால ஒன்னு வராது, இதுவும் மூணு கூட வராது, லெஃப்ட் பார்த்து ரைட் அப்படியே இருக்குது, இது ஒன்னு மூணு வராது, ஏன்னா அதே ஷேப்ல இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து ரெண்டுலயோ நாலுலயோ இருக்கு ஆன்சர், ஒன்னு ரெண்டா இருக்கணும் இல்லது நாலா இருக்கணும், அது ரெண்டுதுல அது ஆன்சர். இங்க பாருங்க, இதனுடைய இமேஜ் இந்த ஆரோ வந்து இந்த முக்கோணம் வந்து நேலிட்ட முக்கோணம் வந்து வலதுபுறம் இருக்கு, இங்க இது ரெண்டுத்துலயும் இடதுபுறம் தான் இருக்கு, நாலுலயும் இடதுபுறம் இருக்கு, அதுல சேஞ்ச் இல்லை, ரைட் ஓகே. அப்ப பாருங்க, அப்ப இங்க இருந்து நடுவுல ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கான், நேலிட்ட சர்க்கிள், அதாவது நேலிட்ட வட்டம் கொடுத்துருக்கான், இங்கேயும் நேலிட்ட வட்டம் கொடுத்துருக்கான், ஆனா இங்க ஒரு டாட் கொடுத்துட்டான், சரி அப்படி இருக்குது. இங்க பாருங்க, இங்க ஒரு வட்டத்தை கொடுத்து நடுவுல வந்து நிழல் கொடுத்துருக்கான், இது வெள்ளையா கொடுத்துருக்கான், ஷேட் கொடுத்துருக்கான் இதுல இருக்குது, ஆனா இதுல என்னது ஃபுல்லா டார்க் பண்ணிட்டான் பாருங்க. அப்ப ஆன்சர் எதுல இருக்கு? ஆன்சர் இஸ் டூ ஒன்லி. இப்ப பாருங்க, ஆன்சர் வந்து க்வெஸ்சன் நம்பருக்கு ஏழுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு, புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா நீங்க கேட்கலாம், யார் யார் புரியல கேட்கலாம், எந்த க்வெஸ்சனா இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லலாம். பாருங்க, இந்த படத்துல என்ன இருக்கு? மூணு பொருள் கொடுத்துருக்கா, அதாவது இங்க ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, அருங்கோணம், ஒரு செவ்வகம் நீல் செவ்வகம், இங்க ஒரு வட்டம் நீள் வட்டம் கொடுத்துருக்கான்.
இதனுடைய இமேஜ் இந்த பக்கம் என்ன வரும் லெஃப்ட்ல இருக்கிற அருங்கோணம் ரைட்ல வரணும் எது எதுல ரைட்ல இருக்குது எல்லாத்துலயும் அருங்கோணம் ரைட்ல தான் இருக்குது இங்க பாருங்க இந்த புள்ளி அருங்கோணத்துல லெஃப்ட்ல இருக்கிற புள்ளி ரைட்ல இருக்கணும் இத பாருங்க கொடுத்திருக்க படத்துல லெஃப்ட்ல இருக்கிற ஒரு கரும்புள்ளி இங்க ரைட்ல வந்திருக்கு இதுலயும் ரைட்ல வந்திருக்கு இதுலயும் ரைட்ல வந்திருக்கு இதுலயும் ரைட்ல வந்து ஆனா இதுல மட்டும் எங்க வந்திருக்கு லெஃப்ட்ல வந்திருக்கு கிடையாது அதனால இது போர் கிடையாது ஆன்சர் அப்போ ஒன்னு ரெண்டு மூணுலதான் ஆன்சர் இருக்கு ஓகே அப்போ அடுத்து நீள்வட்டத்தை பார்ப்போம் இல்ல நீல் சாரி இப்போ இப்போ செவ்வக பாருங்க இந்த செவ்வகம் நீல் செவ்வகம் நிக்குது இங்க நிக்குது இங்க நிக்குது இங்க நிக்குது இது வந்து ரைட் சைடு டாப் கார்னர்ல இருக்கு இது டவுன் கார்னர்ல இருக்கு அதனால இதுவும் கிடையாது இது முடிஞ்சு போச்சா இதுவும் முடிஞ்சு போச்சு இதுவும் வராது அப்போ ஒன்னும் வராது நாலும் வராது அப்ப ரெண்டுத்துலயும் மூணுலயும் தான் ஆன்சர் இருக்கு இது ரெண்டுத்துலதான் ஆன்சர் இருக்கு இங்க பாருங்க இங்க இந்த செவ்வகத்துக்கு ரைட் டாப் இங்க லெஃப்ட் டாப் இதுலயும் லெஃப்ட் டாப் அதனால இதுல ரெண்டுத்துல அருங்கோணமும் ஒன்னா இருக்கு அந்த செவ்வகமும் ஒன்னா இருக்கு பட் இந்த நீள்வட்டத்தை பார்க்கும்போது தான் ஆன்சர் கிடைக்க போகுது இந்த நீள்வட்டத்துல இங்க இருக்க லெஃப்ட் இங்க ரைட் ஆயிடுது ஆனா இங்க வந்து மூணுல வந்து என்னவா இருக்கு பாருங்க லெஃப்ட் லெஃப்டாவே இருக்கு நீள்வட்டத்துல ஒரு கொடுக்கப்பட்ட கரும்புள்ளி லெஃப்ட் லெஃப்டா இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ரெண்டு பாருங்க ஆன்சர் வந்து இதுல ரெண்டு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர் இதுக்கு வந்து என்னது ரெண்டு அடுத்த குவெஸ்டின் போலாமா இந்த படம் பாருங்களேன் சும்மா ஒரு ஜாலிக்காக கொடுத்தது ஒரு பொம்மை டான்ஸ் ஆடுது இந்த பொம்மை டான்ஸ் ஆடும் போது அதனுடைய இமேஜஸ் எப்படி எது இருக்கும் இத பார்த்தாலே தெரியுது இந்த பொம்மைய பார்த்து யார் சொல்றீங்க பாப்போமா ஐ லிவ் க்வெஸ்சன் ஃபார் யூ ஆல் சார் யாராவது பொம்மைக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா சார் ஹலோ ஹலோ சார் என்ன ஆன்சர் பண்றாங்க நிறைய போறாங்க நிறைய போறாங்க ஆன்சர் கடகடன்னு ஓடிட்டே இருக்கு சாட்ல மாறி மாறி வருது ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ஒண்ணு நிறைய பேர் சொல்றாங்க மூணு வராது அதனால போட்டிருக்க மாட்டாங்க கரெக்ட் ஒன்னு நாலு வராது ரெண்டு போடுறாங்களா ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒண்ணுதான் நிறைய வருது வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே நம்ம பார்க்கலாம் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஓகே ஓகே வெரி குட் இங்க பாருங்க இந்த படத்துல ஒரு பொம்மை வந்து டான்ஸ் ஆடுது அதனுடைய இமேஜ் இந்த பக்கம் எதுல வரும் ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் வராது அப்படின்றத டெலிட் பண்ணிட்டு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும் அதுல பாருங்க இந்த பொம்மை வந்து கையை ரெண்டுத்தையும் இப்படி ஆடுது இது வந்து எங்கேயோ ஆடுது அதனால மூணு கிடையாது பார்த்தோடலே படம் தெரிஞ்சு போச்சு மூணு கிடையாது மூணு டெலிட் பண்ணியாச்சு இந்த படம் டெலிட் பண்ணப்பட்டது இந்த பாருங்க இந்த பொம்மையில கொடுத்திருக்க பொம்மையில இந்த பொம்மை வந்து எந்த பக்கத்தை பார்த்துருக்குன்னா இடது பக்கத்தை பார்த்துருக்கு நமக்கு இது இடதுபுறம் இது இது வலதுபுறம் அப்ப இடதுபுறம் பார்த்தா மிரர் இமேஜ்ல என்ன பார்க்கணும் வலதுபுறம் பார்க்கணும் இடதுபுறம் பார்க்குற பொம்மை வலதுபுறம் பார்க்கணும் இது ஒண்ணு வலதுபுறம் பார்க்குது வேற எதுவுமே வலதுபுறம் பார்க்கல பாருங்க இதுவும் இடதுபுறம் பார்க்குது இதுவும் இடதுபுறம் பார்க்குது அதனால ஆன்சர் வந்து ஒன்னு த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒன் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி அப்போ the answer for this is what 1 இப்ப 10 க்கு சொல்ல சொல்லுங்க சார் யாரையாவது ஈஸி क्वेश्चन 10 க்கு क्वेश्चन ஈஸி क्वेश्चन is anybody to see this answer அபிஷேக் அன்மியூட் பண்ணிக்கப்பா அபிஷேக் அன்மியூட் பண்ணிக்கோ easy answer for this idella paley exam la keta kelvigal one sir one because rendu varadu moonu varadu ena enadhu idu vertical ah irukku idu rendu horizontal ah irukku adhe mari idanude reflection s vandu right side ah paathirukku idu one mattum dhaan left side ah paathirukku idhu adhe same image kuduthanaala the correct answer is One only. Very good. Now, next to talk about the water images.
ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, மேல இருக்குது, தேங்க் யூ, அதனுடைய மிரர் எங்க இருக்கு, இங்க இருக்கு, இதான் வாட்டர், இது வந்து வாட்டர்னு வச்சுக்கணும், இது வாட்டர்ல வந்து டாப்ல இருக்கிறது பாட்டம் போகணும், பாட்டம் இருக்கிறது டாப்ல வரும், அவ்வளவுதான் வாட்டர் இமேஜஸுக்கு அதான் டிஃபரன்ஸ். டாப்ல இருக்கிறது பாட்டம் போகணும், பாட்டம் இருக்கிறது டாப்புக்கு போகணும், அங்க பார்த்து லெஃப்ட் ரைட்டு ரைட்டு லெஃப்ட் ஆச்சு, இங்க வந்து அப்படி கிடையாது, பாட்டம் பிகம்ஸ் டாப், அதாவது மேல இருக்கிறது கீழே வரணும், கீழே இருக்கிறது மேல வரணும். இந்த ஒரு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காதுக்கு தான், ஒரு நாய் நிக்குது அதனுடைய வாட்டர்ல அதனுடைய இமேஜ் பாருங்களேன், கால் மேல இருக்குது தலை கீழே இருக்குது, அதே மாரி தான். அதே மாரி ஏபிசிடி நீங்க எல்லா லெட்டர்ஸுக்கும் ஏ பாருங்க, ஏ பி சி எல்லா லெட்டர்ஸும் தண்ணியில ஏவை பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும், பிஏ பார்த்தா இப்படி தெரியும், ஒவ்வொரு எழுத்தும் எல்லா எழுத்தும் இப்படி பார்த்தா இப்படி தான் தெரியும். இப்போ ஒன்னாவது கொஸ்டின்ல வாட்டர் இமேஜ், இதனுடைய வாட்டர் கீழே அந்த ப்ளூ கலர்ல ஓடுறது வந்து வாட்டர் இமேஜ், இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இதுல எது கரெக்டா இருக்கும்னு பார்க்கலாம். இது வந்து வாட்டர்ல டாப்ல இருக்கிறது பாட்டம் போகணும், பாட்டம் இருக்கிறது டாப்புக்கு வரணும், இது வந்து ரைட் லெஃப்ட் போகக்கூடாது, வலது இடதே கிடையாது, எப்போ ரெண்டு கிடையாது நாலும் கிடையாது, இப்போ ஒன்னுலயும் மூணுலயும் தான் ஆன்சர் இருக்கு, அந்த ஒன்லயும் மூணுலயும் ஆன்சர் இருக்கிறது. இங்க பாருங்க இந்த ரவுண்டு இங்க இருக்குது, இந்த ரவுண்டு வந்து கீழே வந்து, அதனால ஆன்சர் வந்து இந்த வாட்டர் இமேஜுக்கு ஒன்று, வாட்டர் இமேஜுக்கு ஒன்று. இது வந்து வாட்டர்ல மேல இருக்கிறது கீழே வரணும், கீழே இருக்கிறது மேல வரணும். இந்த படத்தை பாருங்களேன், குஷின் ஃபிகர்ஸ், இது வந்து ஆரோ வந்து டாப்ல இருக்கு, ஆரோ வந்து டவுன்ல இருக்கு, ஓகே, டாப்ல இருக்கிறது டவுன்ல வந்தது டவுன், இதுவும் டாப்ல இருக்கு இதுவும் டாப்ல இருக்கு, அதெல்லாம் ரெண்டும் கிடையாது மூணும் கிடையாது, ரெண்டும் இது ரெண்டும் தான், ஆனா இங்க ரைட்ல இருக்கிறது இங்க லெப்ட்ல வந்துட்டு மூணுல, அதனால இது கிடையாது, ஆன்சர் வந்து ஒண்ணுதான், ஓகேவா. க்வெஸ்சன் நம்பர் மூணு இங்க பாருங்க, இதுவும் ஈஸி, ஒரு முக்கோணம் மேல பார்த்துட்டு இருக்கு, அப்ப கீழே பார்க்கணும், இதுல எல்லாமே கீழே பார்க்கணும், இந்த ஆரோ தான் பார்க்கணும், இந்த ஆரோ கீழே பார்க்குது, இது 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 மேல பாக்குது, இதுல இது எங்கேயும் மேல பாக்கல, அதனால ஆன்சர் வந்து இந்த ஒரே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ஆரோ பிகம் திஸ் அண்ட் திஸ், தேர்ஃபோர் தி ஆன்சர் இஸ் 1. இந்த படத்தை பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு வரணும், ரைட் லெஃப்ட் அங்க பார்த்தோம், இங்க வந்து அப்படி கிடையாது, டாப்ல இருக்கிறது பாட்டம் வரணும், இங்க பாருங்க டாப்ல இருக்கிறது பாட்டம் வந்துடுது, இங்க இதோ இருக்கு பாருங்க, அப்போ பாட்டம் வரணும்னா ஒன்னும் கிடையாது நாலும் கிடையாது, அப்போ ரெண்டுலயும் மூணுலயும் தான் வாட்டர் இமேஜஸ் இருக்கு. இதுல இந்த பாகம் வந்து பாருங்களேன், இந்த பாகம் இந்த பாகமாவே தான் இருக்கணும், இங்க மாறிடுது, அதனால இதுல தான் இந்த ரெண்டு டிஃபரன்ஸை பார்க்கும் போது ஆன்சர் வந்து ரெண்டுல இருக்கு, ஆன்சர் வந்து ரெண்டுல இருக்கிறது, ஏன்னா இந்த பார்ட்டு தான், இந்த பார்ட் அப்படியே தண்ணியில கீழே தெரியும், இந்த பார்ட் அந்த இதுல அப்படி தெரியல. இதே மாதிரி அஞ்சாவது குவெஸ்டின் பாருங்க, ரைட்டு ரைட்டாகவே இருக்கும், இந்த கோடு தான் டிஃபரன்ஸ் வரணும், இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, அப்போ ஒன்னு மூணு தான் ஆன்சர் இருக்கு. இந்த கோடை பாருங்களேன், இங்க இங்கேருந்து வந்து இப்படி வந்திருக்கு, இது இப்படியே வந்திருக்கு, இப்போ இதுல பாருங்க பிரேக் ஆகி வந்திருக்கனால எந்த ஆன்சர், திஸ் இஸ் த ஆன்சர், திஸ் இஸ் த வாட்டர் இமேஜ், ஆக்சுவல் வாட்டர் இமேஜ், ஆக்சுவல் வாட்டர் இமேஜ்னா டாப் ரைட்ல வந்து லெஃப்ட்டுக்கு போக கூடாது, லெஃப்ட் ரைட்டுக்கு போக முடியாது, வாட்டர் இமேஜ்ல டாப் வந்து பாட்டம், பாட்டம் வந்து டாப், அதாவது இங்க பாருங்க இது இந்த இந்த டாப் கார்னர்ல தான் இது கீழே போகுது, இங்க பாட்டம் கார்ல இருந்து கீழே போகுது அஞ்சுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நியூக்ளியர், இந்த வார்த்தைக்கு பாருங்க, இந்த வார்த்தையில என்னத்தை பார்க்க போறோம், வாட்டர் இமேஜ்ல என்னன்னு தெரியணும், என் வந்து எப்படி தெரியணும், என் வந்து கீழே வரணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டராகவே தான் இருக்கும், செகண்ட் செகண்ட், ஏன்னா வாட்டர் இமேஜ், அப்ப இது மூணு தல் தான் ஆன்சர். ஆர், ஆர் பிகம்ஸ் இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர் ஆர் இருக்குது, யூ யூ இங்க பாருங்களேன், இங்க யூ இருக்குது, இங்க தலைகீழ வரணும், எங்க வந்திருக்கு, இது ரெண்டுத்துலதான் ஆன்சர், யூ தலைகீழ வந்திருக்கு, ஓகேவா. சி வந்து சி சியாவே இருக்கு, எல் எல் வந்து இங்க பாருங்க இங்க ரைட் சைட்ல பாத்துருக்கு, இங்க வந்து லெஃப்ட் சைட்ல பாத்துருக்கு, இங்க தண்ணியில எப்படி வரும், மாறக்கூடாது, லெப்ட் ரைட் மாறக்கூடாது, அப்படியே இமேஜ் அப்சைட் டவுன், அப்படின்னா என்ன இமேஜ் வரணும் பாருங்க. நாலாவது ஆன்சர், ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. சிக்ஸ்த் ஒன் நியூக்ளியருக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன். செவன்த் க்வெஸ்சன், இது கொஞ்சம் யோசிக்கணும் என்னன்னு பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன்ல இந்த மாரி இருக்குது, டாப்ல இருக்கிறது பாட்டம் வரணும், டாப்ல இருக்கிறது பாருங்க பாட்டம் வந்திருக்கு, தலை வந்து கீழே வந்திருக்கு, தலை வந்து கீழே வந்திருக்குது, இது ரெண்டுத்துல தான் ஆன்சர். இங்க இந்த இது வந்து இது நேரம் இங்க வந்திருக்கான்னு இங்க வரல, ஒண்ணுல
ஏழாவது க்வெஸ்சனுக்கு இந்த டாட் வந்து கீழே வந்திருக்கு நேரா, அதே டாட் தண்ணியில தெரியும், நேரா தான் தெரியும். இதுல வந்து நேரா தெரியல, இங்க எங்கேயோ இருக்கு. ஆன்சர் வந்து இந்த ஒண்ணுலதான் ஆன்சர் இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, சர்க்கிள் சர்க்கிள், இந்த டாட் வந்து தண்ணியில தலைகீழ தெரியும், மேல இருக்கிற டாட் கீழே வரும், இந்த ஸ்லோப்ல இருக்கிற டாட் அதாவது சரிவாகத்துல இருக்கு சரிஞ்சு இருக்கிற இடத்துல இருந்து டவுன்ல கீழே தெரியும். அடுத்து இந்த கடை இந்த படத்தை பாருங்க, இந்த முக்கோணத்துல கொஞ்சம் கஷ்டம், நீங்க இந்த ஷேடட் போர்ஷனை பார்க்கணும். முக்கோணம் டாப் பாட்டம், டாப் பாட்டம், இதுல எது வரணும்னு பாக்குறோம். இந்த யூடியூப் வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதனால நீங்க வந்து இதுல எது கரெக்டா இருக்கும், ஒண்ணு மேல இருக்கிறது மேல, கீழே கீழே வந்து காலியா இருக்கு, இதுல ஒன்னு ரெண்டு. அப்ப பிலயோ டிலயோ தான் ஆன்சர் இருக்கு. அதுலயும் ரெண்டுத்துலயும் இந்த ஷேடட் போர்ஷனை பார்க்கணும். ஷேடட் போர்ஷனை பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டில இருக்கு. இப்போ நான் இந்த கிளாஸ் இந்த செஷன் ஆஃப் இந்த இந்த பீரியட்லயே முடிக்கலாம்னு பாக்குறேன். ஓகே, நீங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் இது வந்து ஈஸி, த்ரீ க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க. இந்த த்ரீ க்வெஸ்சன்ஸ்ல ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் வாட்டர் இமேஜ், இது வாட்டர் இமேஜ் ஏக்கு ஏவா இருக்கு, பிக்கு பியா இருக்கு, சிக்கு சியா இருக்கு. அதனால நீங்க வாட்டர் இமேஜ்ல வாட்டர்ல உங்க அதாவது இமேஜ் வாட்டர் இமேஜ்னா நத்திங் பட் மிரரை வந்து ஹரிசாண்டலா வச்சு பார்க்கணும், வேற ஒண்ணு இல்லை. மிரரை ஹரிசாண்டலா வச்சு பார்த்தா வாட்டர் இமேஜ், வெர்டிகலா வச்சு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ், அவ்வளவுதான் சார். ஹலோ சார், ஹலோ ஐயா சொல்லுங்க. இது செஷன் முடிய போதா? செஷன் ஒரு நிமிஷம் இருங்க, லெஸ் தென் ஒன் மினிட் வருது. ஆமாங்க, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதான் இதோட முடிச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு வெளியூர். சரிங்க, ஓகே ஓகே, கரெக்ட். போதும், படுத்து பாதிதான் வருவாங்க, பரவாயில்ல. மூணு க்வெஸ்சன்ஸ் தான் இதுல இருந்து வரும், அதனாலதான். சரிங்க, முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம் சார், இல்லை. தேங்க்யூ.